உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நிலம், நீர், நெருப்பு. ஸோ இந்த மூணுத்துக்கும் குலதெய்வத்துக்குமான தொடர்பு பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. நீர் ராசின்னு சில ராசிகளை சொல்லுவாங்க, அதாவது ரிஷபம், கன்னி, மகரம். இவங்களுக்கு வந்து குலதெய்வம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வயல்வெளி, வயல் சார்ந்த இடங்கள். தூசி மாடசாமி பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஸோ அவரை வணங்குறதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? தூசி மாடசாமி அப்படிங்கிறது காற்றினுடைய அம்சத்தில், அதாவது சிவபெருமான அணுக்களாக வர்றா இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க காவல் தெய்வமாக வருவாங்க. இவங்களும் காற்றின் வடிவில் தான் வரக்கூடிய. தூசி மாடசாமியுடைய வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார். அவருக்கு வந்து இஷ்டமான பிச்சிப்பூ, இவங்களுக்கே பிச்சிப்பூ வந்தது, பிச்சிப்பூ. அடுத்து சிவரளி வழிபாட்டில் சிறப்பான எல்லா தெய்வங்களுக்குமே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சரி, அதே மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா கிடாலாம் வெட்டுவாங்கல்ல சார், இந்த வழிபாட்டு முறை பற்றி நீங்கள்? எனக்கு இந்த கிடா வெட்டுறதுல வந்து நம்பிக்கை கிடையாது. ஆகம விதிகளில் அந்த விதிமுறைகளும் கிடையாது. ஒரு உயிர் பலி கொடுக்கணுங்கிறதுனால அது பெரிய பாவம். கொன்றால் பாவம், தின்றால் போச்சுங்கிறது. ஈவன் சாப்பிட்றதுக்காக அங்கே வெட்டானே தவிர. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். குலதெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். சார், போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்திற்கும் குலதெய்வத்துக்குமான தொடர்பு பற்றி வந்து ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து இப்போ காற்று ஆகாயம் எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்மளால் வந்து சரியாக கணிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு. ஸோ இந்த மூணுத்துக்கும் குலதெய்வத்துக்குமான தொடர்பு பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீர் ராசின்னு சில ராசிகளை சொல்லுவாங்க, அதாவது ரிஷபம், கன்னி, மகரம். இவங்களுக்கு வந்து குலதெய்வம் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா வயல்வெளி, வயல் சார்ந்த இடங்கள். அதாவது பூம்பயிர்கள் வேறக்கூடிய இடம், நெல் கதிர்கள், இந்த மாதிரி இடங்களில் இவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். இது வந்து நீர் சம்பந்தப்பட்ட ராசிகள். அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம், இவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஊரின் எல்லையில், அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் இவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும். அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்டவங்க, நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களுக்கு எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா உயரமான மலைப்பாங்கு, மலைப்பாங்கு உள்ள, அதாவது மலைக்கு மேலே. இப்போ உதாரணத்துக்கு சொரிமுத்தையும் கோயில் சொல்லுங்கள், அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கும். மிச்ச உள்ள மூன்றுகளுக்கு மலைக்குன்றின அடிப்பாகத்தில், மலைக்கும் தரைக்கும் ஒட்டின பாகத்தில் குலதெய்வங்கள் இருக்கும். ஓகே சார். இது வந்து மூலஸ்தானம் தான். இதில் தற்காலத்தில் சில விதிமுறைகள் அவங்கவுங்க நட்சத்திர கோட்பாடுகளுக்கு ஏற்ப சில இடங்களில் மாறி இருக்கலாம். மாறி இருக்க காரணம் என்னென்னா புலம்பெயர்வு. பஞ்சம் பழைக்க போன இடம், தொழிலுக்காக போன இடம், இப்படி சில காரணங்களால் இவன் புலம்பெயர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு சில இடங்களில் இப்போ தற்காலத்தில் மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் மூல தெய்வங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும். சரி சார். அதே மாதிரி நம்ம போன வீடியோ வந்து பெரியாச்சியம்மன் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு குலதெய்வத்தை பற்றி அதோட மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துட்டு வரோம் சார். அதே மாதிரி இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி மாடசாமி பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஸோ அவரை வணங்குறதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க சார். தூசி மாடசாமி அப்படிங்கிறது காற்றினுடைய அம்சத்தில், அதாவது சிவபெருமான அணுக்களாக வர்றா இல்லையா, அந்த நேரத்தில் இவங்க காவல் தெய்வமாக வருவாங்க. இவங்களும் காற்றின் வடிவில் தான் வரக்கூடியவங்க. காற்றின் வடிவில் வந்து அதனுடைய மூலஸ்தானம் வந்து சுரிமுத்தங்கோயில் தான் இருக்குது. இது பல பேருக்கு குலதெய்வமாக வர்றது. எல்லா குலதெய்வமுமே சிவனுடைய அம்சம்தான். ஆனால் எல்லாம் தனித்தனி பிரிவுகளில் இருக்கும். எந்த சைவமும் குறைஞ்சதோ கூடதோ கிடையாது. எல்லா தெய்வங்களும் ஒரே பவர் தான். சில சில கமாண்டிங், அதாவது அந்த குடும்பத்துக்கு தகுந்த சேவைகள் செய்கிறதில்ல சில பிரிவுகள், சில கோத்திரங்கள், அதுக்கு தகுந்த குலதெய்வங்கள் மாறும். அதில் தூசி மாடசாமி
ஒரு சில குடும்பங்களுக்கு, ஏன் பல குடும்பங்களுக்கு அது தெய்வமா நின்று அருளசிப்பு. ஓகே சார், தூசி மாடசாமியுடைய வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார். அவருக்கு வந்து இஷ்டமான பிச்சிப்பூ, தெய்வங்களுக்கே பிச்சிப்பூ வந்தது, பிச்சிப்பூ. அடுத்து செவ்வரல், இது அவருக்கு பிரியமான பூ. இந்த பூ மாலைகளை போட்டு அவருக்கு பன்னீர் மற்ற வாசனா திரவியங்கள் வச்சு சாம்பிராணி போட்டு வழிபாடு பண்ணலாம். வழிபாட்டில் சிறப்பான எல்லா தெய்வங்களுக்குமே பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகே சார், நம்ம வச்சு அதை எல்லாருக்கும் அந்த இடத்துல பரிபாலனம், அதாவது எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி நம்மளும் சந்தோஷமாக. யாராக இருந்தாலுமே அந்த இனிப்புன்னு ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் மன சந்தோஷம் ஏற்படும். அந்த ரீதியில் அந்த கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணவுடனே ஒரு இனிப்பான செய்தி, இனிப்பான ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டு வழிபடும். சார், அதே மாதிரி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா கெடாலாம் வெட்டுவாங்கல்ல சார், ஸோ அதெல்லாம் அந்த முறையை பற்றி நீங்கள், அந்த வழிபாட்டு முறையை பற்றி நீங்கள்? எனக்கு இந்த கிடா வெட்டுறதுல வந்து நம்பிக்கை கிடையாது. ஆகம விதிகளில் அந்த விதிமுறைகளும் கிடையாது. பலின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய மனசில் உள்ள கோபங்கள், குரோதம், ஸோ அந்த மாதிரி சில குணங்களைத்தான் நம்ம விடணும். அதை தான் பலின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு உயிர் பலி கொடுக்கணுங்கிறதுனால அது பெரிய பாவம். கொன்றால் பாவம் தின்றால் போச்சுங்கிறது ஈவன் சாப்பிட்றதுக்காக அங்கே விட்டானே தவிர, மற்றபடி சுவாமி எனக்கு நீ உயிர் கொடுங்கிறது எந்த தேவதையும் கேட்காது. கேட்கறதுக்கு ஆகமேதியில் எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை. அதே போல் வேதங்கள்லேயும், அதாவது பூஜா விதிமுறைகள், ஆகம விதிகள், இதில் எந்த இடத்துலையும் பலிங்கிறது இல்லை, உயிர் பலிங்கிறது இல்லை. பலி இருக்குது, உயிர் பலிங்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா காது குத்துறது வந்து குலதெய்வத்தில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது என்ன காரணத்துக்காக? ஸோ வந்து குறிப்பாக வந்து குலதெய்வத்தில், குலதெய்வ கோவிலுக்கு போய் காது குத்துனே நன்மைகள் கிடைக்குமா சார்? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த குலதெய்வத்து முன்னாடி செய்வது சால சிறந்தது. குடும்பத்துக்கு என் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது பெண் குழந்தையாக இருந்தால் இப்போவே அச்சாரம் போடுங்க. அதாவது என் அண்ணன் பொண்ணை நான் கெட்ட போகிறோம்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய விதிமுறைகள். இல்லை என் அண்ணன் மகனுக்கு தான் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நான் கொடுப்போம்னு சில பேர் சங்கல்பம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை உருவாகி ஜனனமாகுது, அதுக்கு நம்ம சமய சடங்குகள், இந்த காதில் சிறு குழந்தைகளுக்கு காது குத்துறதுனால நோய்கள் வாரது தடைபடும். நம்ம சமுதாய, இந்து சமுதாயத்தினுடைய ஒரு சிம்பல் காது குத்துறது, இது ஒரு சிறப்பான விஷயம். ரெண்டாவது, அந்த கோவிலில் வச்சு இந்த காது குத்துறங்கிறது நம் பந்துக்கள் அனைவரையும், உறவினர் அனைவரையும் கூப்பிட்டு வந்து அந்த கோவிலில் வச்சு சந்தோஷமான முறையில் வழிபாடு பண்ணி, எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு நான் காது குத்து வச்சுருக்கேன், தெரிஞ்சுக்கிடுங்க. பெண்ணாக இருந்தால் என்னுடைய சகோதரர்கள் புறம் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை எடுத்துருங்க. ஆணாக இருந்தால் என் பையனுக்கு உங்கள் பொண்ணை எடுக்காமங்கிறது சம்பந்தம் பேசினுடைய அடிச்சோடு தான் இந்த காது குத்து. காது குத்தனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டேன்னா, முதல்ல அந்த இடத்துல காது குத்துறது, இந்த மூக்கு குத்துறது, இதெல்லாம் பெண்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல காது குத்தும் போது நாடிகள் சரிவர இயங்க செய்வதற்காக உள்ள ஒரு பரிபாலனை தான் அந்த காது குத்து. அதைத்தான் அந்த கோவிலில் வச்சு செய்கிறது சிறந்தது. அது இறைவன் மேலாம் வச்சு செய்கிறது ரொம்ப சிறந்தது. ஓகே சார், அடுத்த விபூதி அணிவதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். குலோத்துங்க சோழன்னு ஒரு சோழன், அவன் தன் நாட்டுக்கு கப்பம் கட்டாத நாட்டுக்கு படையெடுக்கிறான். படையெடுத்து அதை வென்று வந்து அரியணையில் வீட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய ஏவலாட்கள், படை தளபதி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நான் இவரை வெட்டினேன் அவரை வெட்டினோம்னு அந்த தலையை கொண்டாந்து மன்னன் முன்னால் கொண்டாந்து காமிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு தலை மட்டும் குடுமி போட்டு அந்த நெற்றியில் விபூதி தரிச்சிருந்துச்சு. உடனே மனசு வேதனையுட்டு அரியணையில் இருந்து இறங்கி அந்த தலையை மட்டும் ஒரு செம்பு தாம்பலத்தில், தங்கத்தாம்பலத்தில் வச்சு தான் சிரசு மேலே வச்சு சுற்றி ஹோமம் வளர்த்து அவர் குல குருட்டை சொல்லி என் மன்னனுக்கு முடிச்சு விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபூதி பூசணவனை கொன்றதுனால அந்த தோஷங்கள் எனக்கு ஏற்படும் அப்படிங்கிறக்க தீக்குளிச்சு தான் உயிரையே மாச்சிக்கிட்டேன்.
அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்தது அந்த விபூதி. விபூதி பூசி பார்த்தா அந்த முகத்துக்கே ஒரு லட்சணம். அவையார் சொல்லியிருக்கா, நீரில்லா நெற்றிப்பாள். விபூதி பூசி பாருங்கள், அதோடைய அருமை தெரியும். முதல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், சாமியார் அப்படி இப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விபூதி பூசிட்டு போகலைன்னா, நீ ஏன் விபூதி பூசலைன்னு அந்த ஏதாக்களை வந்தவன் உங்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு அந்த விபூதி பூசினவனை பார்த்த உடனே ஒரு பலன் கிடைக்கும். பார்க்கறதுக்கே பலன் கிடைச்சிச்சுன்னா விபூதி பூசினவனுக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும். அதான் விபூதிக்கு சிறப்பு அவ்வளோ மேன்மையாக சொல்லியிருக்காங்க. ஒரு மன்னர் அந்த விபூதி பூசின தலையை தன் பணியாட்கள் கொண்டதுனால தானே உயிரை மாச்சிக்கிட்டான். இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்குது. பெரிய புராணம் படித்தோம்னா ரொம்ப விஷயங்கள் இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி மூட்டு வலிக்கான ஒரு தீர்வும் சொல்லுங்கள் சார். ஏன்னா இதற்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்துக்கும் மூட்டு வலிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதாவது 2, 6, 10 இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு திரிகோணத்தில் ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இருப்பதால் மூட்டு வலி ஏற்படும். இந்த மூட்டு வலி எப்படி ஏற்படுதுன்னா, நறுக்கு வலின்னு சொல்லுவாங்க. காலை ஊன முடியாது, காலை நவட்ட முடியாது, இருந்த இடத்துல இருந்துக்கலாம். எந்திரிச்சிட்டோம்னா அவனுக்கு வலி கொடுத்துரும். அப்படி ஒரு வியாதியை கொடுக்கக்கூடியது இந்த சேதிபதிகள். அடுத்தபடி பார்த்தோம்னா, மகரம் கும்பத்தில் அல்லது 10, 11 செவ்வாய், சனி, ராகு, கேது இவற்றுடன் ஒருவர் இருந்து அவர் 6ஆம் அதிபதியோடு அல்லது 6ஆம் இடத்தோடு தொடர்புடைய அதிபதியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் மூட்டு வலி வரும். இந்த மூட்டு வலி இருந்ததுன்னா நடக்கும்போது சரசரனு சத்தம் கேட்கும், நிறு நிறுனு சத்தம் கேட்கும். அப்படி ஒரு மூட்டு வலியை உற்பத்தி பண்ணக்கூடிய. அதை தடுத்து மகரம் கும்பத்தில் அல்லது 10, 11 சனி ராகு இணைந்திருந்தால், கேதும் இணைந்திருந்தால், கைகால் இதில் வந்து இந்த கை முட்டு சொல்கிற இந்த முட்டு, இந்த மொழி, இது மூட்டு வாதம்னு சொல்லுவாங்க. மூட்டு வாதத்தோடு சேர்ந்த வலி ஏற்படும். அடுத்தபடியாக மகரம் கும்பத்தில் அல்லது 10, 11 செவ்வாய், ராகு, கேதுவுடன் இணைந்து இருந்தால் கைகால் மூட்டு வாய்வு வீக்கம், வாய்வோடு சேர்ந்த இந்த முழங்கை வீங்கிடும். சில ஆளுகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தடி இருக்கும் கால், கைகாலெலாம் அப்படியே வீங்கி, இந்த முட்டெல்லாம் வீங்கி, இந்த விரலாம் வீங்கிடும். அப்போ அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வரும். அந்த காய்ச்சல் வந்த உடனே வந்து காய்ச்சல் குணமானவுடனே அந்த கைகால் மூட்டுக்கள்லாம் வீக்கம் பயங்கரமாகி வலி ரணவேதனை கொடுக்கும். அப்படி ஒரு காரணத்தை கொடுக்கக்கூடியது இந்த தசாதிபதிகள். சார், சித்த மருத்துவம் பற்றின விஷயங்களுமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இது மார்கழி மாதம், பனி நிறைந்த காலம். இந்த காலத்தில் பல பேருக்கு சளியினுடைய தொல்லை, சைனஸ், இது போன்ற ஆஸ்மா போன்ற நோய்கள் ஏற்படும். இதுக்கு வந்து திரிகடுகுங்கிற ஒரு பதார்த்தம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூன்றும் சம அளவு எடுத்து நல்லா திரித்து வச்சுக்கிடுங்க. டெய்லி காலையில் ஒரு சிட்டிகை எடுத்து போட்டுடுங்க. திரிகடுகு பிரமாணம், திரிகடுகுங்கிறது இந்த மூணு விரல் கொண்டு இப்படி எடுக்கிறது, திரிகடுகு அப்படி எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். தேனில் ஒரு வெத்தலை எடுத்து அதில் கொஞ்சம் திரிகடுக்கு பிரமாணம் பொடி எடுத்து வச்சு கொஞ்சம் சுத்தமான தேனை விட்டு நல்லா குழப்பி ஒரு 5 செகண்ட் வச்சு அப்படியே நகைக்கலாம், இல்லை அப்படியே தொட்டு கூட நீங்கள் வயலில் நாக்கில் தடவைக்கலாம். இதனால் அந்த 5 செகண்ட் ஏன் அந்த வெத்தலையில் வைக்கணும்னா, அதில் ஒரு காரத்தன்மை, பச்சையம் அப்படிம்பாங்க, அந்த தன்மை வந்து இதோடு சேரும்போது நமக்கு அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கும். இந்த காலங்களில் இந்த மூணும் சேர்ந்த ஒரு சூரணம் வந்து இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு பொருள். இந்த சைனஸ் சளி சம்மந்தப்பட்டதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், அத்தியாவசியமான ஒரு மருந்து இந்த மார்கழி மாதத்துக்கு. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751963 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.